நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஐஷைனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஐஷைனை வந்து நம்ம நெட்லேருந்து எடுத்து போட்டு டீட்டெயிலாக பேசணும்னா அது நிறைய பேசணும், அது பேஸ் பண்ணி நிறைய பேச முடியாமலாம் போவோம். அதனால் அதை கொஞ்சம் ட்ராயிங் பண்ணி தான் வந்து நம்ம கொஞ்சம் சொல்லணும். அது எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்போது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ கூட வந்து அதை கொஞ்சம் ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, வந்து நிறைய பந்தயம் முறையை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அதாவது பந்தயத்துக்கு என்ன பண்ணலாம் ஏது, சாதா புறாவை பற்றியும் நிறைய கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெஸ்ட்டு பேசிக்காக புறா வாங்கிட்டு போனால் எத்தனை நாளில் நிறுத்தலாம் என்ன ஏதுன்றது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே நான் இதில் வந்து சொல்கிறேன். இப்போது நம்ம வீட்லேயே ஒரு சிக்கு வந்து இறங்குது அப்படின்னா, நம்ம மினிமம் ஒரு 3 நாள் காய்ச்சல் போட்டால் கூட போதும். இல்லை காய்ச்சலே போடலை அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பழகிற புறாக வெளியில் வந்து மேயும் போது அது கூட சிக்கு நீங்கள் வந்து ஒரு 3 நாள் 2 நாள் விடும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஏறி இறங்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக பறந்து நம்ம வீட்லேயே அதுக்கு தெரியும், அதனால் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடும். இது போல் வந்து பண்ணலாம். இப்போ எல்லாம் நார்மல் சாதா புறாக்கும் அதே தான், கர்ண புறாக்கும் அதே தான், ஓம் புறாக்கும் அதே தான். இதே சேம் பேஸ் தான் வந்து வெளியிலேருந்து புறா இப்போ சிக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அந்த கூண்டுலேருந்து வெளியில் பறக்காத சிக்காக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரம் இந்தமாதிரி காய்ச்சல் போட்டு பறக்க விட்டாலும் நின்றுடும். சப்போஸ் கண் தெளிஞ்ச சிக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அது நல்லா கண் தெளிஞ்சிருக்கு அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 3 மாதம் வந்து நீங்கள் அந்த புறாவுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, காய்ச்சல் போடுங்க. அது வரைக்கும் ரெக்க வெட்டி வச்சுருங்க. ரெக்கை கட் பண்ணி வச்சுருக்கும் போது நீங்கள் மினிமம் 3 மாதம், 2 மாதத்துக்கு மேலே ஆகும்போது அதோடய ரெக்கிங்கை வந்து புடுங்கிட்டு கொஞ்சம் வளர்கிற மாரி பார்த்துட்டு வாங்க. அதையும் வந்து ஒரு 7 நாள் நீங்கள் காய்ச்சல் போட்டு பறக்க விட்டிங்கன்னா அந்த புறாங்களும் நின்றுடும். அது ஓமராக இருந்தாலும் சரி, கர்ணையாக இருந்தாலும் சரி, டைமிங் புறாவாக இருந்தாலும் சரி. இதே பெரிய புறா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஓமர் புறாவுக்கும் நம்ம சாதாக்கும் கர்ணைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. குறைஞ்சது ஒரு 3 கிளச் எடுக்கிற வரைக்கும் சாதா புறாவும் கர்ண புறாவும் நீங்கள் ரெக்க கொடுக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரெக்க கொடுத்துருங்க. ஓமர் புறாவாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம், அதிகபட்சம் ஒரு மினிமம் ஒரு 1.5 வருஷம்னா நீங்கள் வந்து ரெக்க கொடுக்காமல் வைங்க பெரிய புறாக்களை. அப்போ தான் அது வந்து உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணணும். இதில் சாதா புறாவாக இருக்கட்டும், கர்ண புறாவாக இருக்கட்டும், கர்ண புறா கூட நிறைய மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாதா புறாவும் ஓமர் புறாக்களும் நீங்கள் உங்கள்கிட்ட கிளச்சே எடுத்துகிட்டு இருந்தாலும், பல நாள் நின்று வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும், என்றைக்கு அது மைண்ட் செட்டு மாறுதோ அது பழைய பிறந்த வீடை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப இருக்குது. அது எந்த மாதிரியான புறா இருக்குன்னா, அவர் கூண்டுலேயே அந்த புறா 2 வருஷம் அங்கேயே இருந்த புறாவாக இருந்தால் மட்டும் அந்தமாரி வந்து வாய்ப்பு. 2 வருஷத்துக்குள்ளே இப்போ விற்கிறவங்க யாருன்னா விற்றுட்டா கூட அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே அவங்க வீட்லேயே வளர்ந்து போகிற புறாவாக இருந்தது அப்படின்னா, அந்த புறா போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து அதிகம். இப்போ சாதா புறாவாக இருக்கட்டும், கர்ண புறாவாக இருக்கட்டும், நம்ம இதை வந்து காய்ச்சல் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது புறாங்களை வந்து பறக்க வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த புறாவோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் பறக்க விட்ட உடனே ஒரு புறா வந்து ரொம்ப நேரம் பறந்துடாது. குறைஞ்சது ஒரு வெடை புறா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதாவும் கர்ணையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரம், 1 கள்ளி 1.5 கள்ளி புறா, 1.5 மணி நேரம் மினிமம் அது பறந்து இறங்குது அப்படின்னா, அந்த புறா குறைஞ்சது 10 மணி நேரம் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த புறாவுக்கு இருக்குது. அதை நீங்கள் தான் ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வரணும். இது ட்ரெயின் அப் பண்ணுற முறை வந்து டைமிங் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி ஓட்டணும். இப்போ மார்னிங் ஒரு நாள் நீங்கள் ஏற்றும் போது காலையில் 6:30 மணிக்கு ஏற்றுறீங்க, அப்புறம் அது பறந்து இறங்கி ஒரு 8:30 மணிக்கு தான் இறங்குதுன்னா, இப்போ அடுத்த நாள் நீங்கள் வந்து அந்த 8:30 தான் நீங்கள் அந்த புறாவை திருப்பி பறக்க வரணும். இதே போல் டைமிங் வந்து மாற்றிக்கிட்டே வரணும். வெயில் தாங்கி பறக்கிற புறா தான் நல்லா பறக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வெயிலில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும். அதேமாரி ஈவினிங்கும் வந்து ஃபோக்கஸ் லைட் மாட்டி, மற்ற வீட்டுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம கேஜாண்ட இறங்குற இடத்தாண்ட ஒரு லைட் மாட்டி, இப்படியும் வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைம்லேயும் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும். அப்போது ஈவினிங் டைமில் ட்ரெயின் அப் பண்ணுற டைமில் நீங்கள் பறக்க விட்றதே வந்து 4:30 மணியோ 5 மணியோ அந்த டைமில் புறாவை ஏற்றணும். எப்பவுமே புறாவை வந்து நீங்கள் மிரட்டி கலெக்டாக பண்ணி இப்படிலாம் பறக்க விடக்கூடாது. எந்த புறாவை நீங்கள் பறக்க விடணும்னு நினைக்கிறீங்களோ, அது வெட புறாவோ பெரிய புறாவோ, அந்த புறாவை வந்து கையில் பிடிச்சி தூக்கி போட்டு பறக்க விடுற மாரி வந்து பழக்கப்படுத்துங்க. கர்ணையும் சரி, டைமிங்கும் சரி,
இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டைரெக்டாக அந்த புறா வெளியில் வந்து அதை மிரட்டி அந்த புறா அப்படி பறக்க வைக்கிற மாதிரி அந்தமாரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த புறா வந்து லாஸ் ஆகிடும். வெடிங்கெல்லாம் எதனா பறந்தாலும் மிரண்டி வேறங்கன்னா பில்டிங்கில் உட்கார்ற பழக்கமும் வந்துடும். இது போலலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஓமர் புறாவும் சேம் அதே தான். ஓமர் புறாவுக்கும் வந்து இதே தான். ஓமர் புறாவுக்கு வந்து நீங்கள் புறாவை வந்து ட்ரெயின் அப் பண்ணும்போது மினிமம் குறைஞ்சது வந்து ஒரு கல்லி ஒன்றரை கல்லி புறாலாம் வந்து மினிமம் நீங்கள் 2 கிலோமீட்டர்லேருந்து ட்ரெயின் அப் பண்ணலாம். அதில் ஒரு சில புறாக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் லேட் பிக்கப்பு. அது நான் ஐசைனை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்புறமா நான் அதை பற்றி பேசுகிறேன். அந்தமாரி புறாலும் நீங்கள் கொஞ்சம் கண் தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும். இந்த கர்ணை டைமிங் ஓமர் எந்த புறாவை இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப் பண்ணுறீங்க, அது வேறு உங்கள்கிட்ட புறாவே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஷார்ட்டாக தான் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியோ இல்லை அந்த புறாவை வந்து கொஞ்ச நேரம் பறந்தாலும் பரவாயில்ல ஹை ஃப்ளையர் அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே அதை பேஸ் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதே உங்கள்கிட்ட பறந்து போகிறாங்க வேறு எதனா இருக்குது அப்படின்னா கூட அந்த சின்ன புறாங்க கூட பெரிய புறாங்கன்னு நீங்கள் ட்ரெயினுக்கு திரும்பி கூட போட்டு அதுக்கு ரூட்டு காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி நீங்கள் ரூட்டு காமிக்கிறதுக்காக கூட எடுத்துகிட்டு போகிற புறா ஆல்ரெடி நம்ம டிஸ்டன்ஸ் பறந்துருக்கோம், இல்லை வேறு எங்கன்னா நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணியிருப்பீங்க, அந்தமாரி புறாக்கெல்லாம் இருந்ததுன்னா த்ரூவாக வந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை வந்து அடிக்கலாம். டிஸ்டன்ஸ் அடிக்கலான்னா இப்போ 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்தமாரி நீங்கள் ஷார்ட்டாக போகிறதுக்கு எடுத்த உடனே 5 கிலோமீட்ரு 10, 15, 30 இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும் போது இதை வந்து நீங்கள் வந்து பெரிய புறாங்க கூட இருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணணும். கூட இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அப்படியே ட்ரெயின் அப் பண்ணணும். இதே சாதா புறாவும் இதே தான். சாதா புறா நான் நம்மக்கிட்ட புறா இல்லாமல் நீங்கள் பறக்க விட்றீங்க, கர்ணப்புறா எதுவுமே இல்லாமல் நீங்கள் பறக்க விட்றீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அது பறக்கிற டைமுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணி மெயின்டைன் பண்ணின்னு வரணும். இதே நம்மக்கிட்ட பறக்கிற புறா எதுனா இருக்குது அப்படின்னா அந்த புறா கூட சேர்த்து ஓட்டி அதுக்கு அத்தபடியாக நீங்கள் அந்த புறா எந்த கண்டிஷனில் பறக்குதுன்றது அப்புறம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏற்றலாம். புறாவை ட்ரெயின் பண்ணும்போது எப்பவுமே அந்த புறாவை ஓட்டிக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. மினிமம் ஒரு 3-4 நாள் ஓட்டுறீங்க அப்படின்னா 3 நாள் மட்டும் ஓட்டுங்க, அப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுங்க. இந்தமாரி ரெஸ்ட்டு கொடுத்து அந்த புறாங்களை வந்து ஓட்டுங்க. ஒரேடியாக கண்டினியூவாக ஓட்டிகிட்டே இருக்காதிங்க. இது போல் தான் வந்து ஃபாலோ பண்ணி வந்து பண்ணணும். இப்போ இந்த ஓமர் புறாவுக்கு என்ன சப்சிடி கொடுக்கலாம் அப்படின்னா ட்ரைனிங் டைமில் நீங்கள் ஒரு புறாவை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் விட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஜிம்முக்கு அதை ட்ரெயின் பண்ணுற மாரி தான் வச்சிங்களேன், இதே ட்ரைனிங் தான் அதுவும். அது நீங்கள் எடுத்துகிட்டு போய் விடும்போது மினிமம் ஒரு 30 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் நீங்கள் வெறும் பச்சை தண்ணி தீனியை மட்டுமே கொடுத்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு போடலாம். 30 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போதோ அதேமாரி சாதா புறா கர்ணப்புறா வந்து நீங்கள் வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணும்போது ஒரு 5 ஹவரை தாண்டும் போதோ 5 ஹவரு அது வரைக்கும் நீங்கள் வெறும் தீனி தண்ணியை வச்சு மட்டும் பறக்க விட்றலாம். 5 ஹவருக்கு மேலே சாதா புறா போகும்போதும் சரி, ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஓமர் புறா ட்ரைனிங்கை தாண்டும் போதும் சரி, நீங்கள் அப்போ என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நைட் டைமில் வந்து பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, அத்திப்பழம் இது 4 பிசைஞ்சு நைட்டு 2 உருண்டை கொடுத்துருங்க. மார்னிங் ட்ரைனிங் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஓமர் புறாவை இருந்ததுன்னா 1 உருண்டையும் அதே போல் கர்ணப்புறா சாதா புறாவை இருந்தாலும் மார்னிங் 1 உருண்டையும் நீங்கள் கொடுத்து பறக்க விட்றீங்க அப்படின்னா அந்த புறா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு சாப்பாடுமே இல்லாமல் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி இல்லை ரொம்ப நேரம் பறந்தாலோ அந்த புறாவுடைய பாடி வந்து கம்மியாகும். உங்களுக்கு அது நார்மலாக பார்க்க தெரியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து உடம்பு ஒல்லியாகிடும், அப்புறம் அந்த பறக்கிற கெப்பாசிட்டி அதில் இல்லாமல் போகும். ஆனால் நீங்கள் அதை இது மிஸ்மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த புறா நீங்கள் பறக்கலை, அந்த புறா நீங்கள் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அந்த புறா பறக்கிறதுக்கு உண்டான ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து பண்ணணும். இந்த புறாங்க கள்ளி பற்றி நீ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 5வது கள்ளி 10வது கள்ளி இந்த அளவுலா இதை நீங்கள் வந்து பண்ணும்போது இது கர்ணிக்கும் சாதா புறாக்கும் ஓமருக்கும் 3 காமன் தான். ஏன் அது காமன்னா எல்லாமே பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து யூஸ் ஆக போகிறது. அந்த ரெக்கை இந்த கள்ளிங்க இந்த குருஜி முடி கொட்டி வளர்கிற டைம்லலாம் அதுங்களுக்குலாம் உடம்பு வலியில் இருக்கும். நீங்கள் அந்த டைமில் அந்த புறாங்கள்லாம் ரொம்ப நேரம் டைமிங் புறாவாக இருக்கட்டும் கர்ண புறாவாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் பறக்காது. இதே ஓமர் புறாவாக இருந்தது தான் ரொம்ப தூரத்துலேருந்து அதாவது ரிட்டர்ன் வர முடியாது. அதனால் அந்தமாரி புறாங்களும் நீங்கள் பறக்கவே விடக்கூடாது.
அது அந்த கள்ளி வளர்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து இதை ட்ரெயின் அப் பண்ணணும். இதில் முக்கியமாக பந்தயத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புறாக்கு வந்து கண்டிப்பாக வந்து டீவார்மிங் பண்ணணும், கூடவே இந்த மேலே இருக்கிற பெயின், இந்த ரெக்கையில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து எடுக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் பூட்டெக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது என்ன ரீசனுக்காக பூட்டெக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பூட்டெக்ஸ் யூஸ் பண்ணி 1.5 மாதத்தில் 1 மாதத்துலேயே புறாங்க வந்து ஃபால்ட்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இது பந்தயத்துக்காக நீங்கள் உடப்புற புறாவை வந்து பூட்டெக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் பந்தயத்துக்கு யூஸ் பண்ணுற டைமில் அந்த 1.5 மாதத்தில் தான் நான் வந்து இதெல்லாம் பண்ண சொல்கிறேன் உங்களை, அந்த டைமில் அந்த புறா ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி எறும்பு பவுட்ரு பவுட்ரு வச்சு எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி மேலே இருக்கிற பூச்சிங்களை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள், இந்த டிவார்மிங் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த தீனி இதெல்லாம் வந்து நல்லா வைக்கணும். இந்த தீனி வந்து புறாங்களுக்கு வந்து இது எப்படி பேஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, பன்னியை விடுறதுக்கு 1 வாரத்துக்குள்ளே ரெக்கை முளைக்கணும். 40 டேஸ் நீங்கள் கணக்கு வச்சிங்க, 40 to 45 டேஸு. அதுக்கு மேலே உங்களுக்கு பந்தயத்துக்காக ஒரு வாரம் கேப் இருக்கணும். அந்த பேஸ் பண்ணி நீங்கள் புறாங்களுடைய எல்லா ரெக்கையும் வந்து பிடுங்கிடுங்க. எல்லா ரெக்கையும் பிடுங்கிட்டு அது ஒரு 10 டேஸ் கழித்து, அந்த ரெக்கை வளர்ந்துட்டு வர 10 டேஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வாழை வந்து பிடுங்க. இந்த ரெக்கைங்களை பிடுங்கி வளரும் போது மேலேருந்து ஹைட்லேருந்து கீழே குதிக்கிற மாதிரி அந்தமாரி கேஜி செட்டப்லாம் வைக்காதீங்க. புறா வந்து ஃப்ரீடமாக இருக்கணும், மேலேருந்து கீழே குதிக்காத அளவுக்கு கீழே ஹைட்லேயே வந்து அந்த புறாவை வந்து நீங்கள் சேஃப்டியாக பார்க்கணும். இது எதுக்காகனா, அதோடய ரெக்கிங்கை படப்படம் அடித்து வளர்கிற ரெக்கிங்கை படம் போது உடஞ்சி ரத்தம் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த ரெக்கை வளராமலே போயிடும், அந்த புறா அதுக்கப்புறம் பறக்கிறதுக்கு யூஸே இல்லாமல் போயிடும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதில் பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்து வந்து புறாவை சேஃப்டியாக பார்த்துக்கணும். சாதா புறாவுக்கும் அதே தான், ஓமர் புறாவுக்கும் அதே தான், கர்ண புறாவுக்கும் அதே தான். ஏன்னா அதில் ஒரு ரெக்கை வந்து கம்மியாக இருந்தால் கூட வீட்டில் பறக்கும் போது அது வேறு, டைமிங் மிஸ் மேட்ச் ஆகும் போது நம்ம அதை கேர் பண்ண போகிறதில்ல, டைமிங்காக இருக்கட்டும் கர்ணையாக இருக்கட்டும். இதே ஓமராக இருந்தாலும் ஒரு ரெக்கை இருக்கும்போது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு ஓடும்போது கொஞ்சம் வலி இருந்தாலும் அது வந்துடும். ஆனால் அதே நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, 500, 1000லாம் விட்றீங்க, அப்போ அதில் 1 ரெக்கை 2 ரெக்கை இருந்தாலும் அந்த புறா ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரிட்டனாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கன்னா வழியில் எங்கன்னா இறங்கிடும், அந்தமாரியான வாய்ப்புலாம் அதெல்லாம் இருக்குது. அதனால் எல்லா ரெக்கையுமே முழுசாக வளரணும், முழுசாக இருக்கணும் நீங்கள் பந்தயத்துக்கு எடுத்துகிட்டு போகிற புறாக்கு. அப்போ அதில் வந்து நீங்கள் எல்லா கல்லையுமே வந்து பிடுங்கிட்டு திரும்பியும் பந்தயம் விடுறதுக்கு 1 வாரம் முன்னாடி எல்லா ரெக்கையும் நீங்கள் வளர்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். புறா வளர்ந்துருச்சு ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பந்தயம் எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி, பந்தயம் விடுறதுக்கு முன்னாடி அந்த புறாவை ஒரு மினிமம் 3 நாள் 4 நாள் தண்ணியில் நினச்சி வெயிலில் காய்ச்சலில் வைங்க. தண்ணியில் நினஞ்சி அந்த ரெக்கிங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரஃப் ஆகிடும். கொஞ்ச நேரம் தான் காய்ச்சல் போடணும், மினிமம் ஒரு 2 ஹவர் மார்னிங்கோ ஈவினிங்கோ, ரொம்ப நேரம் வெயிலில் காயப்படாதீங்க. இது போல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு வைங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுன்னா வந்து நீங்கள் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாகவே கம்பு கெவுரு கோதுமை மூக்கல்ல இந்த எண்ணெய் சத்து சேர்ந்தால் தான் மேலே அந்த பவுட்ரு கோட்டிங் வரும். பவுட்ரு கோட்டிங் வரும்போது தான் புறா நினையாது, மழை பெஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது டக்குன்னு நினையாது. அந்த பவுட்ரு கோட்டிங் வரணும்னும் போது சூரியகாந்தி விதை இதை சேர்த்துக்குங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுக்காக இந்த மூக்கல்ல, அதேமாரி இந்த பச்சை பயிரெலாம் கொடுக்கும்போது ரெக்கிங்கெல்லாம் நல்லா வளரும், நல்லா வளர்ச்சி அடையும். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன், ப்ரீடிங் டைமில் நான் நல்லா ப்ரீட் ஆகிற டைமில் பச்சை பயிர் யூஸ் பண்ணுவேன். அது பெரிய புறாக்கும் ஹெல்த்து, இந்தமாரி சின்ன குட்டிங்களுக்கும் வந்து ரெக்கைங்கெல்லாம் நல்லா வளரும். அதே போல் தான் நீங்கள் ட்ரைனிங்க்கு பந்தயத்துக்காக யூஸ் பண்ண புறாக்கும் இந்த வந்து பச்சை பயிர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா அது கடகன்னு உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்லா ரெக்கிங்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த பந்தய முறைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த பாதாம் பிஸ்தா குரூட்டு அத்திப்பழம் இது சொல்லியிருப்பேன், நைட்டு 2 உண்டை கொடுக்க சொல்லி, இது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும். நைட்டு 2 உண்டை பட்டாணி சைஸில் கொடுத்தீங்கன்னா அது மார்னிங் ஜீர்ணம் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அதே போல் இப்போ ஓமர் புறாவை வந்து நீங்கள் கூண்டில் இல்லை நீங்கள் அந்த ட்ரைனிங் கேஜில் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது புதுசாக எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போகும்போது பயப்படும். அந்த புறாக்களை வந்து நீங்கள் நைட்டே வந்து அந்த கூண்டில் போட்டு
காலையில் திறந்து விட்டுறணும். இது போல் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே அந்த கேஜில் போட்டு காலையில் மார்னிங்கில் திறந்து விட்டுறணும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த கேஜில் போட்டு எடுத்து விடும் போது நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதும் அந்த புறாங்கை வந்து பயப்படாது. இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதேமாரி மார்னிங் வந்து ஜீர்ணம் ஆன புறாங்களை மட்டும்தான் நீங்கள் சாதா புறாவாக இருக்கட்டும் கண்ண புறாவாக இருக்கட்டும் புறாவை ஓட்டணும். அந்த புறாவுக்கு மார்னிங்கும் வந்து ஒரு உண்டை வந்து கொடுக்கணும் அந்த அஞ்சு அவரை தாண்டும் போது. அதே தான் ஓமர் புறாங்களுக்கும் இந்த உண்டை நீங்கள் கொடுக்கும்போது ஜீர்ணம் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மார்னிங் ஒரு உண்டை கொடுத்துட்டு புறாங்களுக்கு வந்து தீன் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் புறாங்களை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணுமோ அங்கே ட்ராப் பண்ணிட்டு அது எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணணும். வீடியோ நண்பர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா நண்பர்கள் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மூலமா வாங்க. நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.